டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், நிறைய பரிகார முறைகளை பொதுமக்களுக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒளிச்சுடர் ஏற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேடமை சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி மேம். இன்றைய கேள்வி மேம், இந்த பச்சை குங்குமம் குபேரருக்குன்னாலே பச்சை தான் உகந்தது. குபேரர் கோவில்லையும் பொதுவாக பச்சை குங்குமம் தான் தருவாங்க. இந்த பச்சை குங்குமம் நாம் சூடுறதால, நம்ம நெற்றியில் வந்து வச்சுக்கிறதால என்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கு கிடைக்குது? கேள்வியிலே பதில் இருக்கேம்மா, நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பச்சை குங்குமம் வந்து குபேரருக்கு உகந்தது, குபேரர் கோயிலில் பச்சை குங்குமம் தான் தராங்க அப்படின்னு. ஆக்சுவலி பச்சை வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ கலர் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, செழிமை, வளமை, அதிர்ஷ்டம், இது எல்லாத்துக்கும் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்மா. இட்ஸ் அ கலர் ஆஃப் குட் லக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நம்மளதில் மட்டும் இல்லைம்மா, சைனீஸு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, டு அட்ராக்ட் வெல்த், வசதியும் வாய்ப்பையும் செல்வத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, பச்சை குங்குமம் அப்படின்றது குபேரருக்கு வந்து பார்த்திங்கன்னா, குபேர வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு குபேரருக்கு பிரீத்தியானது அப்படி நிறைய விஷயம் இருக்குமா. அதில் வந்து பார்த்திங்கன்னா, குபேரருக்கு ஜாதிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் குபேர வழிபாட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு வழிபட சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், இந்த பச்சை குங்குமம் அப்படின்றத டைரெக்டாக வைக்கிறத விட நம்ம என்ன பண்ணணும்னா, பச்சை குங்குமத்தை வாங்கிக்கணும். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாலை 4 to 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அது குபேர காலம், குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தசைக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி, யக்ஷராஜா. ஸோ அந்த குபேர வழிபாட்டுக்கு பச்சை குங்குமம் வைக்கலாம். அதே மாதிரி யக்ஷினி வழிபாடு, யக்ஷினி வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனதா யக்ஷினி வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குமா. அந்த யக்ஷினி வழிபாட்டில் முக்கியமாக தனதா யக்ஷினி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வத்தை தன்வசப்படுத்துறதுக்கு தனதா யக்ஷினி வழிபாடு இருக்குது. அந்த மாதிரியும் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுப்போம். குபேரர் வழிபாடு கொடுப்போம், யக்ஷங்களோட வழிபாடு அதாவது யக்ஷ ராஜாக்களோட வழிபாடு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வழிபாடுலாம் கொடுக்கும்போது அவங்கள அறியாமல் அவங்களுக்கு ஒரு குட் லக் அப்படின்றது வரும், ஒரு அதிர்ஷ்டன்றது வரும், நிறைய வருமானம் எந்த விதத்துலேருந்து வரும்னு தெரியாது, வருமானம் வரும். ஸோ இவங்க லேடிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குங்குமத்தை டைரெக்டாக பச்சை கலர் குங்குமத்தை வச்சுக்கிறத விட என்ன பண்ணுங்கள், வீட்டில் குபேரர் ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா குபேரர் குட்டி செல்லை இருக்குது பார்த்திங்களா, நிறைய பேர் வந்து பாருங்கம்மா, குபேரரையும் லாஃபிங் புத்தையாகவும் புத்தாவையும் ஒன்றா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. லாஃபிங் புத்தா செலை வீட்டில் இருக்குது அப்படின்னா அவருக்கு டெய்லி வழிபாடு செய்யணும். அதே மாதிரி லாஃபிங் புத்தா வந்து பார்த்திங்கன்னா, அவர் வயிற்றை வந்து அப்படியே தடவி அவர்கிட்ட வந்து நம்மளோட கோரிக்கைகளை கேட்கணும். அவருக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் லாஃபிங் புத்தா வைக்கணும், இல்லைன்னா லாஃபிங் புத்தா வீட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா அவர் வீட்டில் இருக்க குட் வைப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உண்மைதாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், குபேரர் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. லக்ஷ்மி குபேரர் இருப்பார், இல்லை குபேரர் வந்து அவரோட ஒய்ஃபோட தனிச்சு இருப்பாங்க, அந்த மாதிரி குபேரர் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுங்கள், வடக்கு நோக்கி வச்சுடுங்க. வச்சுட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது என்றைக்கு, உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாத நேரமாக இருக்கணும். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குபேர காலம், மாலை 4 to 8 மணிக்குள்ளே இதை செய்ய ஆரம்பிங்க. வீட்டு வெளியே தண்ணி தெளித்து கோலம் போடுங்க. தலைவாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி, இதெல்லாம் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் பண்ணக்கூடாது, வியாழக்கிழமை காலையிலே பண்ணிடணும். மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சு மாவிலை அதாவது மாக்கோலம் போட்டு எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுடுங்க. 4:30 மணின்னா எக்ஸாக்டாக 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு 5:30 மணிக்கு, 4 to 8 மணி வரைக்கும் இருக்குல்ல, ஒரு 5:30 மணிக்கு என்ன பண்ணுங்கள், பூஜை ரூமில் அந்த குபேரர் ஃபோட்டோ வடக்கு பார்த்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், ஒரு மண் தட்டு எடுத்துக்கோங்க. அந்த மண் தட்டில் என்ன பண்ணுங்கள், நிறைய உப்பு நிரப்பிடுங்க. ஒன்று உப்பு நிரப்பிடுங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை ஒரு 6 வெத்தலை அடுக்கி வச்சுட்டு அதில் வந்து ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டுமே வைக்கணுன்றதில்ல, அதில் வந்து பாருங்கள் ஒரு அகல் விளக்கு வச்சுடுங்க. அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் ஜாதிக்காய் ஒன்று போட்டுருங்க. ஜாதிக்காய் ஒன்று போட்டு எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைனா ஆமணக்கெண்ணெய் பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றிடுங்க. இது எல்லாமே வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். ஊதுவத்தை ஏற்றி வச்சுடுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்களானா உட்காந்து அதுக்கு முன்னாடி உட்காந்து அதாவது வடக்கு பார்த்த மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் உட்காந்து என்ன பண்ணலான்னா குபேரோட மந்திரம் சொல்லலாம். குபேரனோட மந்திரத்தில் நிறைய மந்திரம் இருக்குமா. ஓம் குபேராய நமக்கு, ஓம் குபேராய நமக்கு, ஓம் குபேராய நமக்கு இந்த மந்திரம் சொல்லலாம். கொஞ்சம் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ராஜாதி ராஜாய பிரசஹ்ய சாயினே நமோவயம் வைஷ்ணவனாய குருமகே சமை காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததா அது குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னாம்மா பலன் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் கஷ்டங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம் குபேராய நமக்கு இது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள்,
குபேரரோட போற்றி 108 போற்றி இருக்குமா, நம்ம புக்கு கடையில் கிடைக்கும், தமிழ் அழகாக இருக்கும். அந்த போற்றி வாங்கி நீங்கள் வந்து குபேரர் போற்றி சொல்லலாம். இது சொல்லும்போது வெறும்னே பிளைனாக சொல்கிறத விட என்ன பண்ணுங்கள், ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க, ரெண்டு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் 108 ஒத்த ரூபாய் காயின் இல்லை 5 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் 5 ரூபாய் காயின் வந்து தி பெஸ்ட்டு. 5 ரூபாய் காயின் 108 காயின் வச்சுக்கோங்க. 108 காயின் வச்சுட்டு இன்னொரு கண்ணாடி கிண்ணத்தை முன்னாடி வச்சுட்டு ஓம் குபேராய நமக்கு ஒன்று, இல்லைன்னா நான் இன்னொரு மந்திரம் சொன்ன பார்த்தீங்களா அது, இல்லைனா ஓம் யக்ஷராஜாய குபேராய நமக இந்த மந்திரம் எது, இல்லைனா போற்றி ஒரு போற்றி சொல்லி ஒரு காயின் வைங்க, ஒரு போற்றி சொல்லி ஒரு காயின். இந்த மாதிரி அந்த காசுனோட சத்தம் வந்து குபேரர் பூஜையில் அவரோட காதில் போய் விழணும். கண்ணாடியில் டங் டங் டங்குன்னு விழுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க, இந்த மாதிரி வழிபாடு பண்ணி குபேரருக்கு நிவேதனம் வைக்கிறோம். குபேரருக்கு என்ன நிவேதனம் வைக்கலாம் அப்படின்னா கேசரி. அந்த கேசரியில் வந்து நம்ம என்ன பண்ணுங்கள், ஃபுட் கலர் போடுங்க, பச்சை கலர் ஃபுட் கலர் போடுங்க. அப்படி இல்லைன்னா பூசணிக்காய், பச்சை பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை பூசணிக்காய், அந்த வெள்ளை பூசணிக்காய் ஹல்வா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ஒன்று கேசரி, இல்லைனா வந்து பச்சை கலரில் கேசரி ஃபுட் கலர் போட்டு, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் அல்வா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சம் லைட்டாக பச்சை கலர் போடணும், அவருக்கு பிரியமானது அப்படின்றதுனால வச்சுட்டு அந்த மந்திரச்சப்பம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்திங்களா, ஒவ்வொரு முறை மந்திரச்சப்பம் சொல்லி முடிச்சுட்டு அந்த காயின் இருக்க கிண்ணத்துலேயும் வந்து இவ்வளோ பெரிய பச்சை கலர் நம்ம கைக்கு கட்டுற மாதிரி இவ்வளோ பெரிய பச்சை கலர் கயிறு வந்து கட் பண்ணி அதில் வச்சுடுங்க. ஒவ்வொரு முறையும் அது பண்ணுங்கள். 48 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி மந்திரச்சப்பம் செய்யுங்க. நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோங்க, அதுக்கு காசு கொஞ்சம் லோன் கிடைக்கணும், இல்லை நாங்கள் வந்து அந்த காசு வந்து வெளியாளுங்கிட்ட கேட்டிருக்கோம், அது வரணும், எங்கள் ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை விட்டு பெரிய சொத்து வாங்கணும். இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், செல்வம் சார்ந்த வேண்டுதல், வருமானம் சார்ந்த வேண்டுதல், வசதி சார்ந்த வேண்டுதல், பணம் சார்ந்த வேண்டுதல், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வேண்டிட்டு அந்த கயிறை வச்சு 48 நாள் தொடர்ந்து செய்யணும். ஆரம்பிக்கிறது குபேர காலம் வியாழக்கிழமை 4 to 8 ஆரம்பிக்கணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மேலே சூரியன் அஸ்தமன ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஏன்னா சூரியனோட கதிர்கள் வந்து என்னென்னா நம்ம பெரும்பாலும் நம்ம சொல்கிற நிறைய மந்திர ஜபத்தை அது வந்து உட்கிரகிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மமூர்த்த வழிபாடு அதிக பலனை கொடுக்கும். உச்சிகால வழிபாடு ஓகே, ஒரு கோரிக்கைக்காக பெரிய வழிபாடு அது வந்து பார்த்திங்களான்னா மாலை 5000 ஆரம்பிக்கிறது, இது வந்து உத்தமமான பலனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வழிபாடு 48 நாள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். அந்த 48 நாளுக்குள்ளே சாலிடாக நடந்துருவோங்க. அப்படி 48 நாளில் நடக்கலை அப்படின்னா அதுலேருந்து இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட கோரிக்கை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2 48 நாள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடந்துடும். ஸோ இந்த பூஜையில் இந்த பச்சை கலர் குங்குமத்தை என்ன பண்ணணும்னா குபேரரோட காலடியில் வைக்கணும். வச்சுட்டு அவரோட ஃபோட்டோவுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம் பார்த்தீங்களா, சந்தனமும் பச்சை கலர் குங்குமமும் தான் வைக்கணும். அந்த பூஜை நம்ம இந்த மந்திர ஜபம் செய்யும்போது நம்ம நெத்தியில் நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் குங்குமம் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த கண்ணாடி பவுலில் இந்த குங்கும டப்பா வச்சுடுங்க, காயினை போடுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணாடி பவுலில் நீங்கள் மந்திர ஜபம் சொல்லி சொல்லி ஒரு ஒரு காயினாக எடுத்து போடும்போது அந்த கயிறு குபேரனோட மந்திரத்தினால சித்தியாகும், எனர்ஜைஸ் ஆகும். அந்த குங்குமம் குபேரனோட மந்திரத்தினால சித்தியாகவும் எனர்ஜைஸ் ஆகும். அதை நீங்கள் டெய்லி எடுத்து வெளியே ஆஃபீஸ் போகும்போது வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான வேலை போகிறோம் வச்சுக்கலாம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம் வச்சுக்கலாம், காசு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கு போகிறனாலும் அதை வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது பார்த்திங்களான்னா ஒரு அதி உத்தமமான பலனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்கள், இந்த பச்சை கலர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குபேரருக்கு மட்டும் இல்லை, யாருக்கு, யக்ஷராஜா. யக்ஷராஜா அதாவது வந்து பாருங்கள், யக்ஷினீஸ் அப்படின்றது ஒரு இதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த யக்ஷினி குலத்தில் பிறந்தவர் தான் குபேரர். அதனால் அந்த யக்ஷினீஸை நம்ம சித்தி பண்ணணும், யக்ஷராஜாக்களை சித்தி பண்ணணும், அவங்களோட ஒரு கருணை பார்வை நம்மளுக்கு வேணும். எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம சித்தி பண்ணுறோங்க, முக்கியமாக பணத்துக்கு வந்து பாருங்கள், மகாலட்சுமியை சித்தி பண்ணலாம். மகாலட்சுமி கும்பிடணும், நிறைய கும்பிடணும், காசு கொடுப்பா. அதுக்கடுத்து குபேரர் கும்பிடணும், நல்லா கும்பிடணும், காசு கொடுப்பார். அதை விட கொஞ்சம் ஈஸி மகாலட்சுமி யோகினியை கும்பிட்றது. மகாலட்சுமி யோகினியை கும்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பலன் கிடைக்கும். ஆனால் யோகினிகளை கும்பிடும்போது என்ன பண்ணணும்னா, நீ வந்து பிரத்யக்ஷண தரிசனம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கல்பம் எடுத்து கும்பிடக்கூடாது. யோகினிஸை கும்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்ரத்யக்ஷ ரூபமாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதாவது எனக்கு வந்து நேராக நிற்காத, எனக்கு நிழலாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ வந்து ஒரு பிம்பத்தை உன்னோட ரூபத்தை எனக்கு காமிக்காமல் எனக்கு வசதியை மட்டும் கொடு அப்படின்னு வேண்டணும். அதனோட வழிபாடு இன்னொரு பதிவுலே தரேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்களான்னா இந்த யக்ஷினீஸ், யக்ஷினீஸை சித்தி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தனதா யக்ஷினி, தனதா யக்ஷினிலாம் வந்து பார்த்திங்கன்னா
48 நாளில் அவள் பலனை கொடுத்துருவா. ஏன்னா யக்ஷினி இல்லையா. ஆனால் அதில் வந்து பாருங்கள், பொதுவாக இந்த யக்ஷினிஸு யக்ஷராஜா இவங்களெல்லாம் சித்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு குபேரனோட அனுகிரகம் அப்படின்றது நம்மளுக்கு வேணும். ஏன்னா குபேரரோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யக்ஷர்களை சித்தி பண்ணுறது அப்படின்றது ஈஸி. யக்ஷினிஸு யக்ஷர்களை சித்தி பண்ணும்போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், சில பல இடையூறுகள் வரும். நம்ம திடீர்னு ஏதோ ஒரு ஊத்தை பார்த்து பயந்துருவோம். அழகாக வந்து யக்ஷினி முன்னாடியே வந்து நிற்பா சிலருக்கு. உனக்கு அந்த மாதிரி உனக்கு தபோபல் ஜாஸ்தி இருக்குது, தவ வலிமை ஜாஸ்தி இருக்குன்னா யக்ஷினி முன்னாடி வந்து நிற்பா. சிலருக்கு நம்ம விளக்கேற்றி வச்சு போவோம். எத்தனையோ எங்களோட கிளைண்ட்ஸ் அவங்களோட அனுபவம் சொல்லியிருக்காங்க, மேடம் தூக்கத்தில் அழகாக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து என்னை எழுப்புச்சு மேடம் அப்படிம்பாங்க. அது யக்ஷினி, ஓகேங்களா. அவங்க வழிபாடு செய்யும்போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நான் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யக்ஷினி வழிபாடுலாம் தனி அறையில் செய்யணும், தனி அறையில் செஞ்சு அந்த அறையிலே தூங்கணும், அதுதான், அங்கே யாரும் உள்ளே வரக்கூடாது. அப்போ என்ன ஆகணும், யக்ஷினியும் நீங்களும் மட்டும்தான் இருப்பீங்க. யக்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூக்ஷ்ம ரூபத்தில் உங்கள் கூட இருக்கும். ஒரு கிளைண்ட் சொன்னாங்க, மேடம் நான் யக்ஷினி வந்து ஒரு 48 நாள் வழிபாடு அது ஜென் பையன். ஸோ 20 நாள் முடிஞ்சு 21வது நாள் தூங்கும்போது மேடம் விளக்கு நல்ல, அதாவது நிறைய எண்ணெய் ஊற்றி விளக்கு இருந்துச்சு மேடம். ஜபோலாம் முடிச்சுட்டோம், படுத்து தூங்குறோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த விளக்கினோட திரி கீழே எடுத்து இருந்துச்சு மேடம். திரி வந்து அந்த விளக்குலேருந்து எடுத்து கீழே போட்டிருக்கு. எளிதாக ஏதாவது இருக்குமோ, யாரும் இல்லை, காலி ரூமு. ரெண்டாவது ஒரு நாள் அதே மாதிரி பண்ண மேடம். ரெண்டாவது அதாவது 22வது நாளும் அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை. 31வது நாள் பார்த்தீங்களன்னா விளக்கே தூக்கி அங்கே ஓரமாக வச்சிருந்துச்சு மேடம். யார் வந்தது, எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எங்கள் அக்கா கிட்ட கேட்டேன், யாரும் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களன்னா மேடம் ஏறக்குறைய ஒரு 40வது நாளில் நான் வந்து தனதா யக்ஷினி கும்பிட்டுருக்கேன் மேடம். என் கூட ஒரு என் கூட யாரோ உட்கார்ந்துட்டுருக்காங்க. என்னை வந்து நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல வாசனை. அவங்க மேலே ஒரு மறிக்கொழுந்தோம் ஜவ்வாதம் கலந்த மாதிரி ஒரு வாசனை. அப்படி ஒரு வாசனை அனுபவிச்சதே இல்லை மேடம். அந்த வாசனை இருக்குது, என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க, சுவாசிக்கிறாங்க. அவங்க சுவாசம் என் மேலே உழுது மேடம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பல கிளையன்ட்ஸ் வந்து பல அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. இது வந்து யக்ஷினி வழிபாட்டில் மட்டும்தான் சாத்தியமாங்க, இல்லை குபேரர் வழிபாட்டிலையும் சாத்தியம். குபேரரோட மந்திரம் எந்த மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் 125,000 முறை பாராயணம் பண்ணிட்டீங்க, குபேரர் கனவுல வர ஆரம்பிப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா ஒரு நாள் பேசலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேரத்தை பொறுத்து உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு மந்திரத்தையும் எடுத்துக்கலாம், அதை வந்து ஜபம் பண்ணலாம், அதை சித்தி பண்ணலாம். அந்த தேவதை உங்களுக்கு துணை இருக்கும். அந்த தேவதைக்கிட்ட நீங்கள் நடந்தது, நடக்க போகிறது, நடக்க விருப்பது எல்லாத்தையும் கேட்கலாம். என்ன என்னோடய வாழ்க்கையில் நடக்கும், அந்த தெய்வத்தை நின்று பேசும், சொல்லும். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து தெய்வத்துக்கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு பயமும் இருக்குது, நிறைய இடையூறுகள் வரதான் செய்யும். பயமும் இருக்குது, இன்னொன்று நேரமும் இல்லை. அப்போ நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தெய்வத்துக்கிட்ட நின்று பேசணுன்னா எங்களுக்கு வந்து பெருசாக விருப்பம்லாம் இல்லைங்க. எங்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுத்தா மட்டும் போதும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வழிபாடு 48 நாள் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு வசதி வாய்ப்பு ப்ராஸ்பெரிட்டி வெல்த் எல்லாமே கிடச்சிடுங்க, பணம் தானாக சேர ஆரம்பிக்கும். சூப்பர் மேம். குபேர வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பச்சை குங்குமத்தோட மகத்துவம், அதை என்ன மாதிரி பூஜை செஞ்சு நம்ம நெற்றியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பலனும் அப்படின்னு சொன்னீங்க. நல்ல தகவல் மேம், நன்றி. நன்றி.